ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யம்மிஜி ஃபுட். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஸ்பெஷலான ஸ்நாக்ஸ், 10 மினிட்ஸில் பண்ணி முடிச்சிடலாம். பட் டேஸ்ட் வந்து ரொம்ப யம்மியாக இருக்கும். நம்ம கிட்ஸுக்கு ஸ்கூல் முடிஞ்சு வந்தோடனே ஒரு 10 மினிட்ஸில் பண்ணி கொடுக்குற சுலபமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த ஸ்நாக்ஸை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு காட்டும். இன்றைக்கி இந்த ரெசிபிக்கு ஒரு 4 உருளைக்கிழங்கு தேவைப்படும். 4 உருளைக்கிழங்கு வச்சு இந்த ரெசிபியை ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். மீடியம் சைஸ் உருளைக்கிழங்குன்னா 4 எடுத்துக்கோங்க. பெரிய உருளைக்கிழங்காக இருந்ததுன்னா 3 போதும். ஸோ நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துக்க போகிறோம். எந்த அளவுக்கு மசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மசிச்சுக்கலாம். இப்போ நம்ம நல்லா மசிச்சாச்சு. இதில் தேவைக்கு தக்கன உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமாக கொத்தமல்லி, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். சில்லி ஃப்ளேக்ஸ் உங்களுக்கு தெரியும், வரமிளகாவை மிக்சியில் கிரைண்ட் பண்ணால் அதுதான் சில்லி ஃப்ளேக்ஸ். இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போது நமக்கு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த மாவை சாப்பிங் போர்டுக்கு மாற்றிக்குவோம். 4 பாகமாக பிரிக்க போகிறோம். இப்போ 4 பார்ட்டாக கட் பண்ணியாச்சு. இதை இப்போது தனித்தனியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம உருட்ட போகிறோம். ஸோ இப்போ தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு. இதில் 1 எடுத்து நம்ம நல்லா உருட்டணும். ஸோ உருட்டினதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கும்ல ஸ்போர்க்கு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு இந்த மாதிரி அழுத்தி விடுங்க. ஸோ அழுத்தி விட்டதுக்கப்புறம் அதை கட் பண்ணிக்கணும். தனித்தனியாக கட் பண்ணி நம்ம இப்போ பொரிச்சு எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி எல்லா மாவையும் உருட்டி இந்த ஸ்போர்க் வச்சு நீங்கள் அழுத்தி விடுங்க. அழுத்தி விட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் கட் பண்ணி நம்ம எடுத்துக்குவோம். ஸோ தனித்தனியாக நம்ம இப்போ கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இது எப்படி ஃப்ரை பண்ண போகிறோம் அப்படின்னா, அதுக்கு நமக்கு 2 முட்டை தேவைப்படும். ஸோ அந்த 2 முட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து பிரெட் க்ரம்ஸ் நமக்கு தேவைப்படும். ஸோ பிரெட் க்ரம்ஸ் 50 கிராம் இருந்தால் போதும். நீங்கள் இந்த பிரெட் க்ரம்ஸை அதுக்கப்புறம் திருப்பி யூஸ் பண்ண தான் போகிறீங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஒரிகானோ. ஸோ மிக்ஸ்டு ஹர்ப் இல்லைனா ஒரிகானோ இந்த மாதிரி நீங்கள் சூப்பர் மார்க்கெட்லேயே உங்களுக்கு அவைலபிளாக இப்போ கிடைக்குது, அதை வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து பேக்கரி ஃப்ளேவர் நமக்கு கொடுக்கும், அதனால தான் ஒரிகானோலாம் யூஸ் பண்ணுறது. இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கத முட்டையில் போட்டு டிப் பண்ணிவிட்டு அதை எடுத்து நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டுட்டு எல்லா பக்கமும் பிரெட் க்ரம்ஸ் வந்து படுற மாதிரி ரொட்டேட் பண்ணி விட்டுட்டு நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சாச்சு. பொரிக்கிறது மட்டும்தான். ஸோ இது எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ பொரிச்சிட்டா நமக்கு ஸ்நாக்ஸ் ஓவர். ஸோ இப்போ நமக்கு எல்லாமே கிடச்சிருச்சு. நமக்கு இப்போது எல்லாமே அதே மாதிரி பண்ணி எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பொரிக்கணும். பொரிக்கிறதுக்கு தேவைக்கு தக்கன ஆயில் எடுத்தாச்சு. இது நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். ரொம்ப யம்மியான இந்த ரெசிபி வந்து ரொம்ப கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக நல்லா பிடிக்கும். அதோட சாஸ் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. திருப்பி போட்டுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ இது வந்து பிரெட் க்ரம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறப்ப எண்ணெய் ரொம்ப குடிக்காது. நமக்கு ரொம்ப யம்மியான ஸ்நாக்ஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இது உங்கள் கிட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்.